பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சார்ஜர் உள்ளே இருக்காது, நம்ம தான் தனியாக வாங்கணும். இந்த ஃபோன் எடுத்ததுக்கான காரணமே என்னன்னா கேமரா. ஹே காய்ஸ், திஸ் இஸ் நவீன் யார், வெல்கம் டு அவர் சேனல் கிரிஞ்சு ப்ரோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், ஐ காட் அ நியூ ஐஃபோன் 11. பேசிகிட்டே இல்லாமல் அன்பாக்ஸ் பண்ணுவேன். எஸ் அன்பாக்சிங் தி ஐஃபோன் 11 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ஆனில் தான் வச்சுருக்கேன் நான். இப்படி வச்சுட்டு இதில் என்ன இருக்குது, ஒரு டைப் சி டு லைட்னிங் கேபிள், அண்டு பேப்பர் ஒர்க்ஸில் ரொம்ப மினிமல் பண்ணிட்டாங்க. சேவ் ட்ரீஸ், ஒரே ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர், அண்டு சம் ப்ளாப்ளாப்ளா. ஓகே, எல்லாம் வாரமாக வச்சிடலாம். அண்டு இந்த கதையை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதை பற்றி லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்மிங் பேக் டு த ஃபோன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் நான் வாங்கலான்னு இருந்தேன், பட் எனக்கு ரெட் கலர் கிடைக்கவே இல்லைன்றதுனால பிளாக் கலர் வாங்கிட்டேன். அண்டு நான் டெம்பர் கிளாஸ் ஸ்கின்னு எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன், அண்ட் கேஸ் கூட வாங்கிட்டேன். நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிடலாம், ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் மொபைல், டேஞ்சரஸ். உள்ள ரேட்டு குத்து வாங்கிட்டு கீழே போட்டேன்னு வச்சிக்கலாம், ஒரே கஷ்டமாக போயிடும் குமார். கேஸ் பாருங்கள் வரலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 inches LCD டிஸ்பிளே தான். இது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ரெட்டினா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க, பட் ஆனால் இது வெறும் LCD டிஸ்பிளே, அவ்வளோதான், LCD பேனல் இது அவ்வளோதான். அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் கூட நல்லா தான் இருக்குது, பிரைட்னஸ் நிச்சயம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஹை பிரைட்னஸில் இப்படி இருக்கும், லோ பிரைட்னஸில் எப்படி இருக்கும் கண்ணே தெரியாது. அண்ட் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A13 பயானிக் ப்ராசஸர், 7 nanometer பில்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வேறு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஒரு 3 days யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எந்த ஒரு லேக்குமே நான் கண்டுபிடிக்க முடியலை. அது இல்லாமல் iOS பில்ட் பண்ணியிருக்கிறதுனால ஐஃபோனில் iOS தான் லூஸ் மாதிரி பேசுகிறல்ல, அப்படி தான் அதெல்லாம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான், சிம்பிளாக அவள் தான் சொல்ல முடியும், வேற லெவல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் வாங்கினேன், பட் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு டே டு டே யூசேஜுக்கு நல்லாவே இருந்துட்டேன்னு சொல்லலாம். இதோட பேட்டரி MAH பார்த்தீங்கன்னா 3110, நாட் பேட், டே டு டே யூஸ் வச்சுக்கிறது நல்லாவே இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன், பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சார்ஜர் உள்ளே இருக்காது, நம்ம தான் தனியாக வாங்கணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் கிட்டத்தட்ட. எதுக்கு இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும், ஒய் ஆப்பிள் ஒய். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 59900, இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கும்போது ஒரு சார்ஜர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டாச்சும் 5 watts கொடுத்துட்டு இருந்தீங்க, அதே நிறுத்திட்டீங்க, வெரி ஒஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 20 watts வாங்கியிருந்தேன், இதில் சார்ஜ் போடும்போது 0 to 50 வந்து ஒரு 1/2 hour சார்ஜ் ஆயிடுது, நல்லா வேகமாக தான் சார்ஜ் ஆகுதுண்ணா. பட் இதோட ப்ரைஸ் 2000, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க, ஆனால் நான் ஃபோனை மட்டும் வாங்கிட்டு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. அடுத்ததாக பேச வேண்டியது என்னென்னா பப்ஜி, முக்கியமான ஒன்று. பப்ஜியில் பார்த்தீங்கன்னா HDR எக்ஸ்ட்ரீம் வரையும் வருது, நான் விளையாடி பார்த்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருந்ததுன்னு சொல்லலாம், எந்த ஒரு லேகும் எனக்கு தெரியல. ஹை கிராஃபிக்ஸில் விளையாடும் போது மட்டும் லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ தெரிஞ்சுது, பட் அதனால் அது பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட கேமரா, கேமராக்காகவே இந்த ஃபோனை வாங்கினேன்னு சொல்லலாம். 3 cameras இருக்குது இதில், பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 cameras, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, பின்னாடி இருக்க 2 cameras 12 megapixels, ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு கேமராவும் 12 megapixels தான், மூணுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் கேமரா. ஒன்று பிரைமரி லென்ஸு, இன்னொன்று அல்ட்ரா வைடு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்டு கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப ஒயிட் போகாது, லைட்டாக ஒயிட் வரும், நல்லாயிருக்கு. அண்ட் டெப்த்லாம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. இதில் இருக்க 3 lensமே பார்த்தீங்கன்னா 4K 60fps வரையும் சப்போர்ட் பண்ணோம், உண்மையிலே இதுதான் செம்மையான மேட்ரு. எஸ், நம்ம போயிட்டு மேலே ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், வாங்க. மொட்டை மாடி வந்தாச்சு, வாங்க கேமரா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இதில் F1.8 அப்பர்ச்சர் லென்ஸ் கொடுத்துருக்கனால பேக்ரவுண்ட் டெப்த் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா iPhone 11 பேக் கேமராவில் 240fps வச்சிருக்குது. இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட செல்ஃபி கேமரையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் இதை ஸ்லோ ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க, இது குறை சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் நல்லாவே இருக்குது. ஓவராலாக இந்த ஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. சிகேசி நல்ல வீடியோ அண்டல் தென் பாய் ஃப்ரம் நவீன், நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், பாய்.